ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த சேனல் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்ப்போம்னா அஞ்சு கிரேஸியஸ்டான ஹவுஸ் எப்படி எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்பர் ஒன் என்ன பார்ப்போம்னா ட்ரான்ஸ்பரண்ட் ஹவுஸ் இன் ஜப்பான் ஆமாங்க பேருக்கு மாதிரி டிரான்ஸ்பரண்ட் தான் ஜஸ்ட்டு வைட் ஃப்ரேமையும் கிளாஸையும் மட்டும் வச்சு கட்டியிருக்காங்க மேபி லைட் போட கொஞ்சம் தேவையில்லையன்றதால் கட்டியிருக்கலாம் ஏன்னா பகலில் லைட் போட தேவையில் பாருங்க மனுஷன் ஃபுல்லாகவே ஓப்பனாகவே கட்டி வச்சுருக்காங்க மனசு மட்டும் இல்லை ஜப்பாங்காரன் வீட்டையும் தான் ஓப்பனாக கட்டியிருக்கான் போல இருக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாவது மிஸ்ட்ரியான வீட்டை பார்ப்போம் ரெண்டாவது வீடு என்னெண்டா ஸ்கேட் போர்ட் ஹவுஸ் ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்கேட் போர்டிங் செய்கிற மனுஷன் கெலிஃபோர்னியாவில் ப்ரொஃபேட் என்று சொல்லி ஒரு இருக்கிற ஸ்டேட்டில் இந்த வீட்டை கட்டியிருக்காரு ஸ்கேட்டிங் செய்யக்கூடிய மாதிரியே இந்த வீட்டை கட்டியிருக்காரு மூன்று செப்பரேட் ஸ்பேஸ் உள்ள இந்த வீட்டில் மூண்டாக பிரிச்சிருக்கார் முதலாவது வந்து லிவிங் ரூம் அதுலேயே டைனிங் ஏரியா இருக்குது கிச்சனும் இருக்குது ரெண்டாவது வந்து பாத்ரூமையும் பெட்ரூமையும் ஒரு செக்ஷனாக கட்டியிருக்கார் மூன்றாவது வந்து அந்த ஏரியா ஃபுல்லாகவே மனுஷன் ஸ்கேட் போர்டிங் செய்கிற மாதிரி கட்டி வச்சுருக்கார் ஆமாங்க பேர்னிச்சார் கூட அந்த இடத்துல ஸ்கேட் போர்டிங் செய்யக்கூடிய மாதிரி இருந்திருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மூன்றாவது மிஸ்ட்ரியான வீடு என்னெண்டா வேர்ல்டிலே ஸ்லிம்மஸ்ட் ஹவுஸ் இன் போலேண்ட் ஆமாங்க பேருக்கு ஏற்ற மாதிரி கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் இந்த வீடு இடைமிச்சிருக்கு என்னெண்டா வேர்ல்டிலே ஸ்லிம் சரியான மெல்லிய ஹவுஸ் இந்த ஹவுஸ் தாங்க முப்பது ஃபீட் டோலான இந்த ஹவுஸ் ஜஸ்ட்டு இருபது இன்ச்சாங்க அகலம் மூன்று ஸ்டோரிஸ் இருக்குது அதில் முதலாவது ஸ்டோரி ஏறுறதுக்குன்னே போயிடும் ரெண்டாவது லிவிங் ரூமாயும் அங்கேயே கிச்சன் மற்ற தேவைகளை பாத்ரூம் அதுகளையும் கட்டியிருக்காங்க மூன்றாவது வந்து பெட்ரூம் இந்த பெட்ரூமில் பக்கத்தில் ஒரு எலக்ட்ரிக் அப்ளியன்ஸ் கூட வைக்கல அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் இல்லாத இடமாக இருக்குது ஆனால் ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னா இந்த வீட்டில் சோழரில் இருந்து தான் கரண்ட் கிடைக்கிது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நாலாவது கிரேசியான ஹோமை போய் பாப் இந்த வீடு ஸ்லைட் ஹவுஸ் இன் ஜப்பான் சின்ன வயசில் ஸ்லைடிங் பண்ணி பார்த்துருக்கோம் இந்த மனுஷன் வளர்ந்தா புறவங்க ஸ்லைடிங் செய்வோன்ற நினைச்சாரோ என்னவோ தண்டை வீட்டை மூண்டு மாடியுள்ள வீட்டை இறங்கும் பொழுது ஸ்லைட் பண்ணிக்கிட்டே இறங்குற மாதிரி கட்டியிருக்காருங்க ஆமாங்க ஜப்பானில் இருக்கிற ஒரு டோக்கியோ ஆர்கிடெக்ட் தான் இந்த வீட்டை கட்டியிருக்காரு செமல சரக்கினே கிளபோ இல்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அஞ்சாவது கிரேஸியான ஹோமை பார்ப்போம் டொய்லெட் ஹவுஸ் இன் சவுத் கொரியா கேட்ட உடனே என்னடா இப்படியுமா பேர் வைப்பாங்க பேருக்கேற்ற மாதிரி இல்லைங்க இல்லைங்க வீட்டையும் அந்த மனுஷன் டொய்லெட் ஷேப்லேயே கட்டியிருக்கார் அதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரியே சொல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு சுகான் என்று சொல்லி ஒரு இருக்கிற ஒரு சவுத் கொரியாவில் இருக்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு இந்த மனுஷன் மேஜராக இருந்திருக்கார் பேர் சிம் ஜே டாக் இவர் பிறக்கும்போது பாட்டி வீட்டில் டொய்லெட்லேயே பிறந்ததாக சொல்கிறாரு அந்த டொய்லெட் பாசமோ என்ன தெரியல மனுஷன் சவுத் கொரியாவில் அந்த காலத்தில் எல்லாமே கொமன் பாத்ரூமை ஐ மீன் கொமன் டாய்லெட்ஸை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த நிலையை போக்கணும் அது கிளீன் இல்லாமல் இருக்குன்னு சொல்லி மனுஷன் தனித்தனியாக வீடுக்கு வீடு டொய்லெட் கட்டணும் அதை கிளீனாக வச்சுருக்கணும்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் தான் மேஜராக வந்த பிறகு அதை கடைப்பிடிக்கவும் செய்தார் அதோடு மட்டும் நிற்காமல் இந்த மனுஷன் வேர்ல்ட் டொய்லெட் அசோசியேஷன் டபுள்யூடிஏ என்று சொல்லி ஒரு அசோசியேஷனை உருவாக்கி இந்த டொய்லெட்டால் அளவார தாக்கங்கள் சேஃபாக இல்லாத அளவார பின்விளைவுகளை பற்றி இந்த மனுஷன் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி இந்த மக்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தது மட்டும் இல்லாமல் அதை வச்சுக்கொண்டு இந்த காமன் பாத்ரூம் ப்ராப்ளம்ஸையும் சவுத் கொரியாவிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றிட்டு இருந்தார் இதுக்கு பிறகு இந்த மனுஷனுக்கு மிஸ்டர் டொய்லெட் டொய்லெட்டு ஒரு பட்டப்பேரையும் வச்சாங்க இதுவும் பற்றாமல் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தண்டை வீடு முழுக்க இடித்து போட்டு டொய்லெட் ஷேப்பிலேயே ஒரு வீட்டை கட்டினார் ஆமாங்க ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இந்த மனுஷன் டொய்லெட் ஷேப்பிலேயே தண்டை வீட்டை கட்டினார் அது மட்டும் இல்லாமல் தான் இறந்த பிறகு இந்த வீடு வந்து டபுள்யூடிஏ டொய்லெட் அசோசியேஷனுக்கு போகணுமென்று சொல்லி இது தான் பிறகு போகிற மாதிரியும் செய்திருந்தார் அதுக்கு பிறகு அவர் இறந்தா பிறகு டபுள்யூடிஏ இதை இப்போ ஒரு மியூசியமாக வச்சு பாதுகாத்துட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டொய்லெட் க்ளீனாக இருக்கிற முக்கியத்துவத்தையும் இது இந்த தேவப்பாட்டையும் இப்பையும் சவுத் கொரியன்ஸுக்கு இது ஒரு மியூசியமாக இருந்து சொல்லிக்கிட்டு வருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வீடியோ எப்படி இருந்தது எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எதுவும் சஜஷன்ஸ் இருந்தால் எதுவும் திருத்தோணம் அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டிஜிட்டல் டைரிஸ் தேங்க் யூ கோட் ப்ளஸ்